ஆன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு தடவை ஒரு பக்தருக்கு ஒரு டவுட் வந்துடுத்து. அவர் மகாசுவாமிகள் கிட்டக்க கேட்குறார், மாலைபட்சத்தும் போது காகங்களுக்கு ஏன் உணவு வைக்கிறோம் அப்படின்னு கேட்குறார். நம் முன்னோர்கள் காகத்தோட வடிவத்தையா எடுத்துட்டு வரா, ஏன் இந்த தாழ்வான பறவையா வர்றது, ஏன் உயர்தரமான பறவையா அவ வரமாட்டேங்கிறா அப்படின்னுட்டு அவருக்கு இருந்த அந்த சந்தேகத்தை எல்லாம் மகாசுவாமிகள் கிட்டக்க கேட்குறார். மெல்லிய புன்னகையோட பதிலளித்த மகாசுவாமிகள், காக்கைய தமிழ்ல காக்கா அப்படிங்கிறோம். வேறு எந்த உயிரினத்தையும் அதோட அந்த அது செய்கிற அந்த ஒலியை கொண்டு நாம் கூப்பிடுறோமா? பூனை மையாவு அப்படிங்கிறது, அதை நாம் அதனால் மையாவனை கூப்பிடுறோம். அதே மாதிரி கிளி கீக்கி அப்படிங்கிறது, அதை நாம் கீக்கின்னா சொல்கிறோம் இல்லையே. காக்கா வந்து காக்காங்கிறது, அதோட ஒலியால் தான் அதை நம்ம கூப்பிடுறோம். அதுதான் அதனுடைய தனி சிறப்பு. கா அப்படின்னா காப்பாத்துறது, இல்லாட்டி என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்கிறது. அதனால் காக்காக்கு டெய்லி நம்ம சாதம் வச்சு காக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம நம்மளுடைய அந்த முன்னோர்கள் கிட்டக்க நம்மளை காப்பாற்றுங்கோ அப்படின்னு கேட்குறதா அர்த்தம். காக்கா ரொம்ப நிறைய கிடைக்கும், எங்கேயும் நிறைஞ்சி இருக்கும், எதையும் சாப்பிடும் அப்படிங்கிறதுனால காக்கா வந்து ரொம்ப தாழ்ந்தது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறான். ஆனாக்கா நான் உங்களுக்கு சொல்கிறேன், காக்கா ரொம்ப அழகான ஒரு பறவை அப்படிங்கிறார். எல்லாருக்கும் ஒரே டவுட் வந்து, ரெண்டாவது எல்லாரும் இப்படி சொல்ல மாட்டாளே, பெரியவா வந்து காக்கா அழகாக இருக்குது அப்படிங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு கேட்குறான். ஏன்னாக்கா அது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறது, அது உங்களை தூக்கத்துலேருந்து எழுப்புறது. சேவல்கள் கூட மனநிலையில் சரியில்லாததால் பல நாட்கள் சரியான நேரத்தில் எழுந்துக்காமல் போகலாம். ஆனாக்கா இந்த காக்கா சரியான நேரத்தில் வந்துடுறது. அது காக்கா அப்படின்னு சொல்லி உங்களை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுப்புறது. ஜப்பம் பண்ணுறதுக்கு அந்த முகூர்த்தம் தான் பொருத்தமானது. பூஜைக்கு இது ஒரு அற்புதமான வழிகாட்டி இல்லையா? மேலும் அது சாப்பாடு கிடைக்கும் போதெல்லாம் மற்ற காக்காக்களே அழைக்கிறது. மற்ற உயிரினங்களில் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கறது முடியாது, ரொம்ப கஷ்டம் அது. மனுஷால் கூட தங்களுடைய உணர்வை பகிர்ந்து சாப்பிட்றதுங்கிறது எல்லாரும் அப்படி பண்ணுறது கிடையாது. ஆனாக்கா காக்கா அப்படி தான் பண்ணும். அது வந்து மனுஷாளுக்கு இதை கற்றுக் கொடுக்கறது. அதுக்கப்புறம் சாயங்காலம் தூங்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த எல்லாத்துக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுக்காக காக்கானு திரும்பி சொல்கிறது அது. மேலும் காகங்கள் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா சாப்பிட்றது இல்லை. இது சாஸ்திரப்படி எத்தனை பேர் இதையெல்லாம் பின்பற்றா ஃபாலோ பண்ணுறா சொல்லுங்க. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடவே கூடாதுங்கிறது நம்மளுடைய சாஸ்திரம். ஆனாக்கா காக்கா இதை ஃபாலோ பண்ணுறது, நம்ம மனுஷால் கூட நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அதனால் காகம் அப்படிங்கிற பறவை தாழ்ந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கறது. அதனால் பித்ருகோக்கள் எல்லாம் காகங்களாக வர்றா. மேலும் ஒன்று, மகாலைபட்சத்தும் போது அப்போ மட்டும் இல்லாமல் தினமுமே நம்ம வந்து காகங்களுக்கெல்லாம் உணவு வைக்கணும். காகம் கற்பிக்கிறது அத்வைதம் அப்படிங்கிற ஒரு விதம். அதை சாப்பிட்றத பார்த்து நீங்களும் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். அதனால் ரெண்டு பேருமே மகிழ்ச்சியாக இருக்கீள். அதாவது காக்காவும் சந்தோஷமாக இருக்கு, நாமளும் சந்தோஷமாக இருக்கும். ரெண்டு பேருமே பகவான். நம்மளுடைய முனிவர்கள் எல்லாம் என்ன பைத்தியமாக என்ன, நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஏன் காகங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க வச்சா நம்மளை எல்லாமே? முனிவர்கள் வியூக கருத்தினை கொண்டிருந்தா, இதுதான் உண்மையான காரணம். நீங்கள் எப்போதாவது ஒரு பீப்பிள் அல்லது அதாவது ஆலமரத்தை வளர்த்துருக்கேளா? யாராவது அதை வளர்க்குறத பற்றி நீங்கள் பார்த்துருக்கேளா? அதாவது ஆலமரத்தோட விதைகள் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன்னாக்கா இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்கான பவுல். ஆலமரமோ மரக்கன்றில் இருந்து வளராது அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு பயனுள்ள மரங்களையும் வளர்க்க இயற்கை தனி ஏற்பாடு பண்ணியிருக்கு. காகங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த இறைப்பை குழாயில் பதப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம்தான் விதைகள் எல்லாம் முளைக்கும். இந்த மரம் வளரும். காக்கைகள் எல்லாம் எங்கே சாப்பிட்டாலும் சரி, எங்கே வெளியேற்றினாலும் சரி, இந்த மரம் வளரும். 24 மணி நேரமும் ஆக்சிஜனை வெளியிடுற இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே மரம் ஆலமரம். மேலும் ஆலமரத்தோட இந்த மருத்துவ குணங்களும் ரொம்ப மகத்தானது. இந்த ரெண்டு மரங்களும் உயிர் வாழணும் அப்படின்னாக்கா காகங்கள் உதவியின்றி முடியவே முடியாது. இந்த காலகட்டத்தில் காகங்கள் இனச்சேர்க்கை பண்ணுறது, ஆரோக்கியமாக புதிய தலைமுறை காகங்களை பெற அதெல்லாம் ஆரோக்கியமான உணவு அதுக்கு கிடைக்கணும். அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த காக்காக்கெல்லாம் உணவளிக்கிற இந்த ஒரு சடங்கை அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படுத்தி வச்சுருக்கா. அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் பல காரணங்களை மனசில் வச்சுண்டு, பல விஷயங்களை மனசில் வச்சுண்டு நமக்கு இந்த சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரியவா அதற்கான விடையை சொன்னார். அதனால் நவ்வா மட்டும் இல்லை, நம்மளும் இந்த நிகழ்ச்சியிலேருந்து காக்காக்கு நம்ம ஏன் இது மாதிரியான மகாலயபக்ஷத்தும் போது சாப்பாடு வைக்கிறோம், தினமும் நம்ம ஏன் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாமளும் தெரிஞ்சுட்டோம் இல்லையா? அதனால் நாமளும் காக்காயை ஒரு தாழ்வான பறவையாக நினச்சிக்காத,
அதை வந்து ரொம்ப ஒரு அற்புதமான பறவையாக நம்ம இனிமேட்டு மனசில் நினச்சிக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய பித்திருதோஷங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி டெய்லி காக்காக்கி சாதம் வைக்கணும். அதே மாதிரி இந்த மகாலய பட்சத்தும் போது அந்த 15-16 நாளும் காக்காக்கி நம்ம ரெகுலராக சாதம் வைக்கணும். அதனால நமக்கு அந்த பாப்பங்கள் எல்லாம் போகும், பித்திருசாபம் எல்லாம் போகும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். தினமும் பல பல நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது. இதை நீங்கள் பார்த்து கேட்டு ஃபாலோ பண்ணிடணும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஸ்ரீ மகாபிரியவா திருவடிச்சரணம். ஜெய் ஜெயசங்கர், ஹர ஹர சங்கரன்.